இந்து மக்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் சுவாமிநாதன். இன்று இந்தி ஃபியூச்சரில் நாம் பார்க்கொண்டது இந்து நல்ல பண்புகளில் ஒன்றான இறைவனுடைய நாமத்தை நாம் அடிக்கடி உச்சரிக்க வேண்டும். நாம் அந்த காலத்தில் பார்த்திருப்போம், நமது பெற்றோர்களை இதே இடத்தளம் சிவசிவா, முருகா, பிள்ளையாரப்பா, ஓம் நாராயணா போன்ற திருநாமத்தையே சொல்லி கொண்டிருப்பார்கள். நாம் நமது தாத்தா பாட்டியை கேட்டுத்தாரே இது சிவசிவா. ஏனென்று நாம் பார்த்திருப்போம் என்றால், அவர்களுடைய வார்த்தைகள் அவருடைய வாழ்வியலே இறைவனையே சதா நினைத்து கொண்டிருக்கிறது. ஆகவே அவ்வாறு செய்வதன் வாயிலாக இறைவன் அவர்களை ஒரு 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 கவசமாக காப்பாற்றி வந்துள்ளார். நாம் தச்சமயம் பார்க்கும் பொழுது அவ்வாறு சொல்வது மிகவும் அரிதாக உள்ளது. ஏனென்று தெரியவில்லை, நாம் அந்த நல்ல பழக்கங்களிலிருந்து விடுபட்டு விட்டோமோ என்றொரு குறையை காணுகின்றோம். ஏனென்று சொன்னால், அதுக்கு நாங்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய, நீங்கள் ஒவ்வொரு நாட்டில் வாழும் பொழுது உங்களுடைய அந்த நாட்டுக்கு ஏற்ப தான் நீங்கள் வாழ முடியும். ஆனால் அது ஒரு சாட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் மற்ற மதத்தினர் பார்க்கும் பொழுது அவர்கள் தமது நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆகவே நாம் ஒரு பயந்து விட்டோமோ உலகத்துக்கு, எமது நாம் இந்துக்களாக இனங்காட்ட பயப்படுகின்றோமோ என்ற எண்ணம் கூட வருகின்றது. ஆகவே நாங்கள் பயப்பட வேண்டும். ஏனென்றால் இறைவன்தான் முழு முதற் கடவுள். ஆகவே அந்த இறைவனுடைய நாமத்தை நாங்கள் நிச்சயமாக சொல்லி இனி வருங்காலத்திலாவது நாம் சொல்வோம், ஓம் நாராயணா, சிவசிவா, முருகா, நல்லூர் கந்தா, திருப்பதி யானை போன்ற நல்ல இறை நாமத்தை சொல்வதன் வாயிலாக நான் அனாவசியமான வார்த்தைகளை விடுத்து நல்ல நாமத்தை செய்யும் பொழுது, இந்த உன்னை நாம் மறக்கணும் என் சொல்லு நாம் மறக்கா என்ற நல்ல வாக்கியத்துக்கணக்க நாம் இறைவனுடைய நாமத்தையே திரும்ப திரும்ப சொல்லுவோம். ஆகவே நாம் ஒவ்வொரு இந்து மக்களுடன் கேட்டுக்கொள்வோம், இனி வருங்காலத்தில் நாம் கதைக்கும் பொழுது இறை நாமத்தை அடிக்கடி பாவிக்கும் வண்ணம் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் அனைவரிடம் இருந்தும் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.